விளாடிமிர் துணை சபாநாயகர் அவர்கள் வந்து கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியவில்லை. அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடைய பேட்டியில் மூன்று முறை நேற்று மாலையிலிருந்து நான் கார்கேவுடன் பேசியிருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். கொடுக்குறோன்னு சொன்னோமா, கொடுக்கலையான்னு கொடுக்கலைன்னு சொன்னாங்களான்னு தெரியல. உங்கள் தரப்புலையும் அவங்க கொடுக்கலைன்னு சொன்னாங்கன்னு எந்த இடத்துலையும் அஃபீஷியலாக நீங்கள் பதிவு பண்ணலை. அதாவது நீங்கன்னு நான் குறிப்பிடுறது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தியோ யாருமே குறிப்பிடலை. இப்போ நீங்கள் வந்து களத்தில் இறங்கணும், நமக்கு தெரியும், நம்மளோட நம்பர்ஸ் தெரியும். ஏன்னா அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு சுரேஷே என்ன சொல்கிறார் என்றால், வெற்றி தோல்வியை தாண்டி இந்த வேட்புமனு தாக்கல் ரொம்ப முக்கியம், அந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அந்த புள்ளியிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன என்ன மெசேஜை சொல்ல வரீங்க, எதற்காக இந்த வேட்புமனு தேர்தல் களத்துக்கு வர்றது? அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நமக்குன்னு ஒரு பாராளுமன்ற மரபு அப்படின்ட்டு நமக்கு இதுக்கு முன்பதாக இருந்த பிரதமர்களும் சரி இல்லை பிரசிடென்ட்ஸும் சரி ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மரபு அப்படின்னு ஏதோ போகிற போக்கில் செட் பண்ணி வச்சுட்டு போனது கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக ப்ராசஸ் ஒன்று இருந்திருக்கு, இல்லை ஒரு ஜனநாயக சிந்தனை ஒன்று இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போதைய அந்த இப்போ இந்த ப்ரோட்டம் ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்கிறது கூட அதுக்கு முன்னால் நீங்கள் எல்லா இன்ஸ்டன்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் வந்து சீனியர் மோஸ்ட் பர்சனாக இருந்தாங்களோ, அதாவது நியூலி கான்ஸ்டியூட்டட் ஹவுஸில் யார் சீனியர் பர்சனாக இருந்தாங்களோ அவங்க தான் வந்து ப்ரோட்டம் ஸ்பீக்கராக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கிரண் ரிஜு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் யார் இருந்தாரோ அவங்கள தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்என் கவுல் எஸ்எல் ஷால்கர் அப்படின்ற ப்ரீவியஸ் செக்யூரிட்டி ஜெனரலாக இருந்தவங்க வந்து ஒரு புக் ஒன்று எழுதியிருந்தாங்க. அந்த புக்கில் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து யார் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சீனியாரிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ரோட்டம் ஸ்பீக்கர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுவும் கொடுக்காமல் நீங்கள் வந்து மரபை மாற்றி அமைக்கிறீங்க, ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய முர்மு அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற விதம் என்னென்னா, ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அது ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு பிரசிடென்ஸ் இருக்குது. 1989 வெங்கட்ராமன் இருந்த நேரத்துலையும் சரி, இல்லை கே ஆர் நாராயணன் அவர்கள் 1988 இருந்த சமயத்தில் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. என்ன பிரசிடென்ட் செட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்கன்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் டு பி பிரைம் மினிஸ்டராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள போகிறவர் அந்த அலையன்ஸோட லீடராக மட்டும் இருக்கக்கூடாது, அந்த கட்சியினுடைய லீடராகவும் தேர்ந்தெடுக்கப்படணும். ஒன்று, அது பிஜேபி பண்ணலை, என்டிஏவோட லீடராக மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்ஃபேக்ட் 2014 மோடி பிரதமராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட போது கூட இவர் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு பாராளுமன்றத்தில் அவர்கள் பெரும்பான்மையை காமித்தார்கள். அதே மாதிரி அதுவும் இந்த தடவை கோலேஷன் கவர்மெண்ட்னு சொல்லி வரும்போது முர்மு அவர்கள் மோடி அவர்களை பதவி பிரமாணம் செய்து சொல்லி அழைக்கும் போது உங்களுடைய மெஜாரிட்டி என்னங்கிறத நீங்கள் ஹவுஸில் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அவங்க சொல்லலை, மெஜாரிட்டி ஹவுஸில் ப்ரூவ் கன்சென்சஸ்ல கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா, கூட்டணி கட்சிகள் எதுவும் அதை பிரச்சனையாக கிளப்பவே இல்லை. இல்லை, பிரச்சனையாக கிளப்பலைங்கிறதுனால நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஜனநாயக மரபை மீறுறது அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு நீங்கள் ஒரு தவறான உதாரணத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறதா நம்ம அதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியணும். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளவு நாள் செட் பண்ணது நம்ம போகிற போக்கில் செட் பண்ணலை. ஒரு பிரதமர் வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பதாக வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, நான் ஏன் விபி சிங்கை பதவி பிரமாணத்திற்கு அழைக்கிறேன், என்ன காரணத்தினால், அதுக்கு பின்னாடி இருக்க ரேஷனல் என்ன அப்படிங்கிறத அவர் விளக்குறார். அதே தான் கே ஆர் நாராயணனும் சொல்கிறார். அப்போ இந்திய மக்கள், இந்த ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்திய மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியப்படுத்தணும் இல்லையா, நான் ஏன் இவரை வந்து பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள அழைக்கிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் இல்லையா. அதை தெரியப்படுத்தாமல் விடுகிறது இந்தியாவில் இதுவரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற ஜனநாயக கூறுகளுக்கு ஆபத்து அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்திய மக்கள் இந்த தடவை ஓட்டளிச்சுக்கிறது ஒரு கோலேஷன் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு தான் இந்திய மக்கள் இந்த தடவை ஓட்டளிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நீங்க மதிக்கணுமா வேண்டாமா? நேத்து எதிர்கட்சிகள் எங்களுக்கு வந்து நாங்க ஓம் பிர்லாவை நீங்க ஸ்பீக்கரா போட்டுக்கோங்கன்னு சொல்றோம், அதுக்கு கோரிக்கையாக ஒரு நெகோசியேஷன் நான் என்ன, நீ இது வேணும் இல்லை நான் இது வேணும், அதுதான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி முன்னாடி ஒரு தடவை பாராளுமன்றத்தில் பேசும்போது சொல்லுவார், இந்தியாஸ் ஐடியாவே ஒரு நெகோசியேஷனால் பில்ட் பண்ணப்பட்டது தான். ஆனால் இங்கே நெகோசியேட் பண்ணுறதுக்கே ரெடியாக இல்லைங்கிற நிலைமையில் வரும்போது தான் நாமும் இதுவரை செட் பண்ணி வைக்கப்பட்டிருந்திருக்க மரபிற்கு நம்முடைய டெமோக்ராட்டிக் ரைட்ஸாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை கொடுத்துருக்கோம், இவ்வளவு நாள் இருந்த கட்சிகள் நம்மை அதை யூஸ் பண்ணாமல் போனதுக்கு ஒரு காரணம் இருந்து, ஏன்னா ஆப்போசிட் சைடில் யார் நெகோஷியேட் பண்ண இருக்கிறாங்களோ அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான உரிமையை நம்ம கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய உரிமை மறுக்கப்படும் போது தான், நம்மளுடைய உரிமை குரலாக தான் இன்றைக்கி இந்த கே சுரேஷ் அவர்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்கணும். மூணாவது விஷயம், இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் ஆகிடுச்சு, இவங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்து
இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கின்றத பாருங்களேன். ஒரு நலத்திட்ட அறிவிப்புகள் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, குறிப்பா நீட் ஸ்கேம், நீட் பிஜி ஸ்கேம், எக்ஸாம் நடக்கிறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாமை கேன்சல் பண்றது, இது எதுக்குமே ஒரு பதில் வரல. ஆனா இதுக்கு எதுவும் பதில் வரல. இவங்களுடைய ஆதரவு மீடியாக்களாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் மாணவர்களிடத்துல போயிட்டு நீங்க இதெல்லாம் பிரச்சனை படுத்தாதீங்க, இதெல்லாம் நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க, இந்த பிரச்சனையே அரசியல் தானே, அவங்ககிட்ட போயிட்டு நீங்க அரசியல். ஒரு பக்கம் நீங்க வந்து ராஜஸ்தான்ல இன்னும் சொல்ல போனால் இப்போது சபாநாயகராக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய கடந்த முறை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவுடைய தொகுதி கோட்டா வந்து நீட்டுக்கான சர்ச்சைகளுக்கு மிகவும் பெயர் போன ஒரு தொகுதியாக இருக்கிறது. அந்த மாதிரியான இடங்கள்லேயே கூட பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கு, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியே என்ன நிலைப்பாட்டோட இருக்கு? அங்கங்க ஒவ்வொருத்தவங்க கருத்து சொல்லியிருக்கிறாங்க, அது உங்க இந்தியா கூட்டணி கட்சியா, நீங்க என்ன அந்த கூட்டணியுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இந்த சபாநாயகர் தேர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒருவேளை இந்த கேம்ல வந்து அவங்க தான் வின் பண்ணுவாங்கங்கிறது நம்பர் படி தெரியும், ஆனால் அது ஒரு எடுத்தவுனே நீங்க உங்களோட ஃபைட்டிங்ல வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களை பார்க்க மாட்டாங்களா? நீங்க கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஒரு போராட்டமே இல்லாமல் தான் இந்த பாராளுமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் எல்லாருமே கான்ஸ்டியூஷன் தூக்கி காமிக்கிறோம், இந்த கான்ஸ்டியூஷன் தான் இந்த வெற்றியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, அந்த கான்ஸ்டியூஷன் மூலமா நாங்கள் உங்களை கேள்வி கேட்பதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த கே சுரேஷனுடைய வேட்புமனு தாக்கல். நீட் கேள்வி அருமையான கேள்வி, நான் அந்த கேள்வி உங்களுக்கு எதிர்பார்த்தேன். உண்மையாவே அதுக்கு பதிலும் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க படிக்கிற எல்லாருமே இதை இன்னைக்கு கேள்வியா முன்வைப்பாங்க. என்னன்னா, நீட் என்பது நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டியது, நீட்டை ஆதரிப்பவர்கள் மெரிட்டை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்தியா வந்து ஒரு மெரிட் அப்சஸ்ட் நேஷன். ராகுல் காந்தி வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது ஃபார்மர்ஸ் கிட்ட பேசும்போது அவர்கிட்ட ரிசர்வேஷன் பத்தி கேட்கிறாங்க. அப்ப அவர் ஒரு மெரிட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னா, அமெரிக்கால ஆரம்பத்துல இந்த SAT எக்ஸாம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்ப காலகட்டத்தில் வெள்ளை அமெரிக்கர்கள் மட்டுமே பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னு புரிய முடியல. அப்போ ஒரு ப்ரொஃபஸர் வராரு, ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்றாரு, இந்த கேள்வித்தாளை ப்ரிப்பேர் பண்றது யாருன்னு பாக்குறாரு, வெள்ளை அமெரிக்கர்களா இருக்கிறாங்க, அதை மாத்திட்டு ஒரு தடவை கருப்பின அமெரிக்கர்கள்ட்ட கொடுத்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண பாப்போமே அப்படின்னு சொல்லி கருப்பின அமெரிக்கர்கள்ட்ட கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வெள்ளை அமெரிக்கர்கள் எல்லாரும் ஃபெயில் ஆகி போறாங்க. அப்ப அவர் அதை இங்க இருக்கக்கூடிய ஜெய் கூட கம்பேர் பண்ணி சொல்றாரு, இங்க ஒடுக்கப்படுகிற மக்கள் கையில இந்த க்வெஸ்டின் ப்ரிப்பேர் பண்ற இது போனா என்ன ஆகும்ன்றதை நம்மளும் ஒரு தடவை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை எதுக்கு நான் சொன்னேன்னா, இந்தியா வந்து ஒரு மெரிட் அப்சஸ்ட் ஸ்டேட். நீங்க அது கேரளாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து நீங்க முற்போக்கு மாநிலங்கள் கருதக்கூடிய மாநிலங்களா இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எலிஜிபிலிட்டியை ப்ரூவ் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியா. ஆனா இதை ஒரேடியா எல்லாரிடத்துலயும் போய் நீங்க மெரிட் எல்லாம் வேண்டாம்னு சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. இது நீண்ட நெடிய பயணம், அதுதான் ராகுல் காந்தி இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பா நீட் எதிர்ப்பு இல்ல நீட் ஒழிப்பு அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம போய் நிற்போம். ஒரே ஒரு விஷயத்த கூட நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன் வந்து இந்தியா ஒரு யூனியனா நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது நீட்டை எப்படி தேசம் முழுக்க ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கோர்வைக்குள்ள கொண்டு வரும்போது நீண்ட நெடிய பயணம் நான் சொல்லணும். அதே அமெரிக்காவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், 2021 வரைக்கும் 56 வருஷம் SAT எக்ஸாம் அங்க இருக்குது. 2021ல சொல்றான், இது கொண்டு வந்தது வந்து வேற ஒரு நோக்குல. ஆனா இந்த SAT எக்ஸாம் இருக்கிறதுனால கருப்பின அமெரிக்கர்களும் ஹிஸ்பானிக் அமெரிக்கர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கறத 2021ல அமெரிக்கா சொன்னத நம்ம 2006ல சொல்லிருக்கோம். ஒருவேளை துணை சபாநாயகர் பதவி, ஏன்னா அவங்க ரெண்டு டேர்ம்ல அது வந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை, அந்த வாய்ப்புகள் வந்து கொடுப்பதற்கான சூழல் காங்கிரஸுடைய நம்பர்ஸும் உங்களுக்கு அஃபிஷியலாக இல்லாதது ஒரு காரணம்னு கூட அவங்க சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை அதனை எப்படி பெறப்போகிறீர்கள்? எப்படி பெறப்போகிறீர்கள்னா, கண்டினியூஸ் நெகோசியேஷன் மூலமாக தான் பெறணும். ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய ரைட் என்ன அப்படின்னா, கண்டினியூஸ் நெகோசியேஷன்ஸ் தான், கண்டினியூஸ் ப்ரெஷர் தான். ஏன்னா பாஜகவுக்கு, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக சொல்லணும்னா, பாஜகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் மட்டுமல்ல, இப்படி ஒரு கூட்டாட்சி மட்டுமல்ல, யார் கூடயும் உட்கார்ந்து பேசிய பழக்கம் கிடையாது. சொந்த கட்சிகாரர்களையே எப்படி நடத்தினார்கள் அப்படிங்கிற தேர்தல் இதில் பார்த்த ஒரு இஸ்லாமியர் லைட்டாக ஒரு மாற்று கருத்து சொன்னோன்னா கட்சியை விட்டு நீக்கி அரெஸ்ட் பண்ண இது கதைகள் எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த இது கூட இவ்வளவு இந்த ஒரு மொரல் டிஃபீட்டுக்கு பிறகு கூட அவருடைய கட்சியினுடைய ஒரு MP ஜெய் ஹிந்து ராஷ்டிரான்னு சொல்லி பதவி ஏற்கிறார் அப்படின்னா அவருடைய அந்த திமிரும் ஆணவமும் இன்னும் அடங்கவில்லை. அதை இந்த அது ஒவ்வொரு
இந்து ராஷ்டிரா என்பது இந்திய சட்ட இந்திய அரசமைப்புக்கு எதிரானது. இந்தியா அரசமைப்புல நம்ம பன்முகத்தன்மை கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அங்க போய் இந்து ராஷ்டிரான்னு சொல்ல முடியும்? அதை எப்படி அவரோட ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியும்? அப்போ இவ்வளவு தூரம் மக்கள் சமட்டி அடி கொடுத்த பிறகும் இவளுடைய ஆணவமும் அதிகாரமும் அடங்காது என்றால் அடுத்த 5 வருடத்துல தொடர்ந்து நம்ம அந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூறுகளையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி இவங்களை எங்கெல்லாம் செக்மேட் பண்ணணுமோ அங்கெல்லாம் செக்மேட் பண்ணுவோம். சந்திரபாபு நாயுடுக்கு சபாநாயகர் கொடுக்கலன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பார். அடுத்த 5 வருஷம் எப்படி வச்சு செய்ய போறாருன்னு நம்ம பார்க்க தான் போறோம். அவர் தான் சொல்லிட்டாரு, மக்கள் நலனுக்காக எனக்கு பதவி பெரிதல். மக்கள் நலன், மக்கள் நலன் தேவைக்கு ஏற்ப கவர்மெண்ட்ல இருந்து வாக் அவுட் பண்ணாலும் சந்திரபாபு நாயுடு வாக் அவுட் பண்ணுவார். 2 வருஷமாவது தாங்குறாங்களான்னு முதல்ல பார்ப்போம்.